வணக்கம். openmentor.net-னுடைய தமிழ் இலக்கண வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு சொல் இலக்கணத்துல வினை சொல்ல பத்தி பார்க்க போறோம். இந்த வினை சொல் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பொருளினுடைய இயக்கம், இந்த இயக்கத்தை காண்பிக்கும். இப்ப நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இந்த ஓடுகிறேன் அப்படிங்கும்போது ஒரு இயக்கத்தை காமிக்கிறது. அதே மாதிரி படித்தான், இதுலயும் அவன் செஞ்ச ஒரு காரியத்தை அது காமிக்கிறது. இதை நீங்க ஒன்னு கேளுக்கலாம், பொருள் பெயர் சொல்லலையே தொழிற்பெயர் ஒன்று சொல்றோம் படித்தல். அதுல வந்து படித்தல்னு சொல்றமே ஒழிய யாரு படிச்சாங்க, என்ன படிச்சாங்க, எதை வச்சு படிச்சாங்க எதையும் சொல்றது இல்லை. ஆனா இங்க இந்த வினை சொல் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ்ல வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்புனுடைய இந்த வினை சொல்லுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க காலம் காட்டும். இப்ப ஓடுகிறேன் அப்படின்னாக்க நான் ஓடிட்டு இருக்கேன், நிகழ்காலத்தை காமிக்கிறது. படித்தான் அப்படின்னாக்க பாஸ்ட் டென்ஸை காமிக்கிறது, இறந்த காலத்தை காமிக்கிறது. அதே மாதிரி பறக்கும், பறந்தன அப்படின்னா சொல்லும்போது அது காலத்தை காட்டுகிறது. அதனால கால இயக்கத்துடனும் இருக்கணும், காலத்தையும் காட்டணும். அப்படி இருந்ததுனால் அது வினைச்சொல். வெர்ப் அப்படிங்கிறது தான் வினைச்சொல். இது சொல் இலக்கணத்தில் பெயர் சொல்லுக்கு அப்புறம் வருது வினைச்சொல், ரெண்டாவது வகை. இதுக்கு அடுத்தது என்னன்னாக்க மூன்றாவது வகை என்னன்னாக்க இடைச்சொல். இந்த இடைச்சொல் அப்படின்னா என்னன்னாக்க ரெண்டு ஒரு ரெண்டு பொருளுக்கு நடுப்புறையோ அல்லது ரெண்டு வினை சொற்களுக்கு நடுப்புறையோ அல்லது ஒரு பொருட்பெயருக்கு நடுப்புறையோ ஒரு வினை சொல்லுக்கு நடுப்புறையோ ஒரு எக்ஸ்ட்ராவா வரதெல்லாம் இடைச்சொல். இந்த கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம்னாக்கா இப்ப நூலை படித்தான் அப்படின்னு இருக்கு. இந்த நூல் அப்புறம் அந்த ஐன்னு ஒண்ணு இருக்குங்களா, நூலை ஐ அப்படிங்கிறது இல்லையா, அதுக்கு பேர் வேற்றுமை உருபுன்னு பேர். உருபுகள் பின்னாடி நிறைய பார்க்க போறோம். இந்த உருபுகள் அப்படின்னாக்க ரெண்டு வார்த்தையை சேர்க்கும் போது அதுக்கு நடுப்புற ஒரு எழுத்தோ ரெண்டு மூணு எழுத்தோ சேர்ந்து வரும், அதுக்கு பேர் உருபுகள்னு பேர். வேற்றுமை உருபுகள், உவம உருபுகள்னா பின்னாடி படிக்க போறோம். இப்போ நூலை படித்தான அந்த ஐ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து இடைச்சொல். இது வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது, கனெக்டர்ஸ் அல்லது கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மகிழ்ந்தனர், இந்த மகிழ்ந்தார் அப்படின்னா சொல்லலாம். ஆனால் மகிழ்ந்தனர் அப்படிங்கும் போது இங்க வந்து ஒரு அன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு. மகிழ்ந்து பிளஸ் அன் பிளஸ் அர்ன்னு இருக்கிறதுல அந்த அன் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அல்லது அந்த அர், சாரி இந்த அர் அப்படின்னு இருக்கு கடைசியில் அந்த அர்ன்னு இருக்கிறது இல்லையா, அதுவும் அந்த விகுதியும் இடைச்சொல். அதே மாதிரி மலர் போன்ற முகம் அப்படிங்கிறோம். இந்த போன்ற அப்படின்னு ஒரு இடைச்சொல். இது மாதிரி நிறையா இருக்கும். அம்மரம், அந்த மரம் அப்படிங்கும்போது இந்த ஆ அப்படிங்கிற எழுத்திருக்கு இல்லையா, அதுவும் ஒரு வகையான இடைச்சொல். அதே மாதிரி சொல்லும் பொருளும், இந்த உம் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த உம் அப்படிங்கிறதும் ஒரு இடைச்சொல். சாப்பிட்டாயா, இந்த சாப்பிட்டாயா அப்படிங்கும் போது இந்த ஆ அப்படின்னு கடைசியில் ஒன்று இருக்கு இல்லையா, வினா எழுத்துன்னு சொல்லுவாங்க அதை, அதுவும் ஒரு இடைச்சொல். உணவே போதும் அல்லது பொருளே போதும் அப்படிங்கும் போது ஏகாரம் வருது. குரலே நல்லது, குரலே நல்லது அப்படிங்கும் போது இந்த ஏன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஏகாரம் அப்படிமோ, அந்த ஏகாரமும் ஒரு இடைச்சொல். இந்த மாதிரி ஒரு பெயர் சொல் இன்னொரு பெயர் சொல்லோட சேரும் போதோ அல்லது ஒரு வினைச்சொல் இன்னொரு வினைச்சொல்லோட சேரும் போதோ அல்லது ஒரு வார்த்தைக்குள்ளேயோ எக்ஸ்ட்ராவா வர்றது எல்லாமே இடைச்சொல். இந்த பெயர்லேருந்தே உங்களுக்கு புரியும், இடை அப்படின்னாலே நடுப்புற வருது அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் உரிச்சொல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா இது வந்து குவாலிஃபயர், அதாவது ரொம்ப ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்றது. டிஸ்கிரைப்,
குவாலிட்டி குவாலிஃபையர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு பெயர் அல்லது வினை சொல்ல இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணணும், அல்லாவது விரிவுபடுத்தி விவரித்து சொல்லணும், அதோட முக்கியமாக அதனுடைய குணத்தை காமிக்கணும். வினை சொல்ல நம்ம காலத்தை காட்டும்னு சொல்லணும். இப்போ நூலை படித்தான் அப்படிங்க வந்து படித்தான்ங்கிற வார்த்தையில் வந்து நமக்கு அதனுடைய குணம் தெரியும்படலை. ஆனால் இப்போ ஒன்று வச்சுங்களேன், இப்போ சால நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சால நன்று அப்படிங்கும்போது இங்கே சாலைங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, நன்றுன்னு சொன்னாலே போதும் அது நல்லது அப்படின்னு நம்ம பிடிச்சிடறோம். ஆனால் அந்த சாலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவும் நல்லது, ரொம்ப நல்லதுப்பா, அந்த காலத்தில் சொல்லும்போது சாலை நன்றுபாங்க. இந்த சாலை அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். அதே மாதிரி உரு தவம் அப்படிம்பாங்க. ஒரு முனிவர் ரொம்ப தவம் பண்ணினார்னாக்க மிக அருமையாக தவம் செய்தார்ந்து உரு அப்படிங்கிறதும் ஒரு உரிச்சொல். இதெல்லாம் பொதுவாக இலக்கியத்தில் தான் வரும், செய்யுள் அல்லது போயட்ரியில் தான் வருமே வழியே நம்ம பேச்சு வழக்கில் இந்த உரிச்சொல்லாம் அவ்வளவா இல்லை. இப்போ கழி உவகை அப்படிம்பாங்க. நம்ம பேச்சு வழக்கில் இந்த கழிங்கிற வார்த்தையெல்லாம் கழி உவகைலாம் சொல்கிறதில்ல, அது மிகுந்த உவகை. உவகைனா ஆனந்தம், ரொம்ப மிகுந்த ஆனந்தம். தவப்பெரிது, ரொம்பவும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலை, உரு, தவ, நனி இதெல்லாம் கூர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கூர் அப்படிங்கிறதும் ஒரு நனி. சாலை, உரு, கழி, தவம், நனி இதெல்லாம் எல்லாமே மிகவும் நல்ல அப்படிங்கிற ஒரு மீனிங்கில். இந்த எல்லா வார்த்தையுமே சாலை, உரு, தவம், நனி, கூர், கழி எல்லாமே மிகவும் நல்ல அப்படிங்கிற ஒரே அர்த்தத்தில் தான் வருது. அதனால இதுக்கு என்ன பெயர்னாக்க ஒரு பொருள் தழுவிய பல உரிச்சொல். அதாவது பல உரிச்சொற்கள் சேர்ந்து ஒரே மீனிங்கை தான் கொடுக்குறது. அதனால ஒரு குணம் தழுவிய அல்லது ஒரு பொருள் தழுவிய, பொருள் எழுதுறதுக்கு பதிலாக குணம்னு சொல்கிறதே பெட்டர். ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல் சாலை, தவ, ரைட், சாலை, தவ, உரு, தவ, நனி இதெல்லாம் ஒரே. ஆனால் அதே மாரி இலக்கியத்தில் இன்னொன்று ஒரு உரிச்சொல் இருக்கு, கடி மனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கடி மனம் அப்படின்னாக்க இப்போதான் மனமான ஒரு மக்கள் கடிமனம் புரிந்தான் அப்படின்னாக்க இப்போதான் இமீடியட்டாக நடந்தது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அதே மாதிரி கடிவேல், இந்த கடிவேல்னாக்க கூர்மையானைய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல மனம்னு சொல்லலாம், நல்ல அல்லது இப்பொழுதுதான் நிகழ்ந்தது. புதியது, அதான் இப்பொழுதுதான் நிகழ்ந்துங்கிறதுக்கு நீ புதியதுன்னு சொல்லலாம். இப்போ கடிவேல்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடிமுரசு அப்படிம்பாங்க. இந்த கடிமுரசுன்னாக்க ரொம்ப சத்தம் போடுகின்றது, ஆரவாரிக்கின்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆரவாரம் செய்யும் அப்படின்னு ஒருத்தம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பார்த்தோம், பல உரிச்சொற்கள் சேர்ந்து ஒரே மீனிங்கை கொடுத்தது. இப்போ என்ன, ஒரே ஒரு உரிச்சொலுக்கு பல மீனிங் இருக்குது. இது எப்படி சொல்லணும்னாக்க பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உரிச்சொல்லையே ரெண்டு வகை, பல உரிச்சொற்கள் சேர்ந்து ஒரே மீனிங்கை கொடுக்கலாம், அது ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு உரிச்சொல் வந்து பல குணத்தை சொல்லலாம், அது வந்து பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். ஆனால் இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது இப்போதைக்கு பேச்சு வழக்கிலேயே இல்லை, செய்யுளுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம். இந்த உரிச்சொற்களும் இப்போ பார்த்தீங்களே இந்த ஒரு ஆறு ஏழு உரிச்சொலை தவிர்த்து ரொம்ப அதிகமான உரிச்சொற்கள் நூறு நூற்றம்பதெல்லாம் கிடையாது, ரொம்ப குறைச்சலான உரிச்சொற்கள் தான். ஆனால் அது அங்கங்கே செய்யுள்ல உபயோகப்படுத்துவாங்க. இப்போ இந்த வகுப்பில் நம்ம வினைச்சொல் பார்த்தோம்,
இடைச்சொல் பார்த்தோம், உரிச்சொல் பார்த்தோம், உரிச்சொல்லையே ரெண்டு வகையை பார்த்தோம். நன்றி.